வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்மினார் பிரியாணி கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது, இதில் என்னென்னலாம் எந்த மாதிரியான பிரியாணிலாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில நேரங்களில் நமக்கு வந்து பிரியாணி கடையை தேடி போகும்போது எந்த பிரியாணி கடைக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு டவுட் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம், கூகுள் ரிவ்யூஸு, யூடியூப் ரிவ்யூஸு எல்லாமே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தேடி தேடி பார்த்து போன கடை தான் இந்த சார்மினார் பிரியாணி கடை. இந்த கடையில் அப்படி என்ன தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்துட்டுருங்க. ஆமாங்க, இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி 65 தந்தூரி சிக்கன் இந்த மாதிரி ஐட்டமும் அதில் கிடைக்குது. இந்த கடையில் நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னாக்கா க்யூவில் நின்று தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது வீக்கெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் க்யூ நிற்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கடை தான் அது. அதே மாதிரி இந்த கடையில் வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான இடம் இருக்கானா இல்லை, நீங்கள் நின்று தான் சாப்பிட்ணும். அதேமாதிரி பார்சல் வாங்கிக்கலாம், பார்சல் வரது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கிங்கெலாம் வந்து கட்டாயமாக இந்த ரோட்டில் இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ க்ரௌடான ஒரு பிளேஸ் தான் இந்த கடை இருக்கிற இடம். ஸோ அதனால் நீங்கள் கார் பார்க்கிங்லாம் வரணுன்னா வரவே முடியாது. ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்க் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் நீங்கள் இந்த கடையில் சாப்பிட முடியும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. பிரியாணி நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்கிறா அப்படின்னு கேட்டுருங்க. அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா அது வந்து அவ்வளோ சரியான ஒரு வார்த்தையாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இந்த கடை இருக்கிறதுனால அந்த பாரம்பரியமான டேஸ்ட்டு வந்து மாற்றாமலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பாரம்பரியமாக நீங்கள் யாராவது சாப்பிட்றீங்க அந்த மாதிரியான பிரியாணி வேணும் அப்படின்னாக்கா இந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து பல வகையான பிரியாணிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா பிரியாணி, தலைச்சேரி பிரியாணி, இந்த பல பிரியாணி வந்துச்சு. பட் இது ஸ்டில் வந்து இன்னமும் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம், சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் நல்லாவே சாப்பிட முடியும் அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் இந்த கடையில் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் டிலைட் லைஃப் சேனல்.